இந்த இடத்துல நிறைய பாம்பு பூரான் தேலெல்லாம் இருக்கும், நீ கடிச்சு செத்துட்டுனா இந்த கோர்ட்டு கேஸுன்னு நான் போயிட்டு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நேச்சுரல் டெத்தாக முடிஞ்சிடும்லன்னு ஓப்பனாக சொல்கிறான். 60-65 வயசு ஆளு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கிராமத்தில், 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் எல்லாம் நியூஸில் பார்த்துருக்கீங்க. ஆம்பளைங்களுக்கு அந்த தைரியம் எதனால வரும், 400 இருக்கிறதுனால தானே. நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்தா எப்படிங்க இருக்கும், 60 எடுத்துட்டு போய் நீங்க வெட்ட மாட்டீங்களா? 60 வயசாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, நடு ரோட்டில்ங்க மற்ற பெண்கள் பார்க்கும்போது அடிச்சு கொள்ளுங்க. அவருடைய மனநிலை நிறைய மிடில் கிளாஸ் ஆடியன்ஸஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, அதில் ஒரு ஆடியன்ஸ் நான். நல்ல மனிதர் ஒரு பொண்ணை எப்படினாலும் நல்லா வச்சு காப்பாற்றுவாங்க, அது அந்தஸ்துன்றதெல்லாம் வேறங்க. வணக்கம் இயக்குனர் சங்கர், அவங்களோட முதல் பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறதா எங்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சிருச்சு. முதல் கல்யாணம் பாத்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரம் பையனை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ 2வது அவங்களோட அசிஸ்டன்ட்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பையன் பெரிய இடத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா அந்த இடத்துல அது நடக்கல. இப்போ 2வதா அசிஸ்டன்ட்டுக்கே எதையுமே பார்க்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க முதல்லே பண்ணியிருந்தா அந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மாமா. அதாவது பொதுவாக நான் இன்னொருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான் இறங்கி பேசுறது கிடையாது, ஆனால் இது பேசும் பொருளாக பப்ளிக்கில் வந்துருச்சு, அதனால ஒரு விழிப்புணர்வு இதனால கிடைக்கும்னா பேசுறது தவறு கிடையாது. ஆனால் ரொம்ப நான் டீப்பாக போக விரும்பலை, ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்றதுனால. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சங்கருடைய பேக்ரவுண்டை பற்றி நம்ம யோசிக்கணும். அதாவது எனக்கு பிடிச்ச மற்ற டைரக்டர்ஸினுடைய பின்னணியோட எனக்கு டைரக்டர் சங்கரை ரொம்ப பிடிக்கும். அது காரணம் என்னென்னா, அவர் ஒரு ஊரை விட்டு நடிகர் ஆகணும்னு வந்த பீரியட் தான், அவர் வந்தவர் தான் இப்போது டைரக்டராக இருக்கார். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்ப காலத்தில் ஒரு மிடில் கிளாஸில் வாழ்கிற ஒரு நபருனுடைய மன உளைச்சல்களை ஒரு சாமானியன், இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அந்த சாமானியானுடைய அந்த ஒரு வெறியை வந்துட்டு காட்டுற மாதிரி இல்லை வந்துட்டு தீர்த்து வைக்கிற மாதிரியான கதைகளாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மேன், ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஜாதிய ரீதியான அந்த ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கம்மியாக இருக்கிறனால மெடிக்கல் சீட்டு மிஸ் ஆகிறனால இந்த மாதிரி ஒரு கிரிமினலாக மாறுறான் அப்படின்ற அந்த ஒரு, அதாவது சமூகத்தில் எந்த மாதிரி மாற்றப்படுகிறார்கள், நல்ல மாணவர்கள் கிரிமினல்ஸாக மாற்றப்படுகிறார்கள்ன்ற மாதிரி. இது காதலன் படம், ஒரு மிடில் கிளாஸால் கவர்னர் பொண்ணையும் லவ் பண்ண முடியும், அதாவது ஜாதிய கோட்பாடுகள் அந்தஸ்து கோட்பாடுகளையும் மீறி ஒரு இளைஞர் நினைத்தால் மிடில் கிளாஸில் ஒரு உண்மையான காதல் வந்துட்டு ஜெயிக்கப்படும்ன்ற மாதிரி இருக்குது. இந்தியன்லாம் பார்த்தீங்கன்னா செம எக்ஸ்ட்ரீம், சாமானியனுடைய இந்த மனக்குமுறில் அதில் காமிச்சிருப்பாங்க. ஒரு அதிகாரி சரியா இல்லைன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சாமானியன் பாதிக்கப்படுறான், அதை 80 வயசு ஒரு கிழவன், வயது முதிர்ந்தவர் வந்துட்டு அது அதுக்காக வந்துட்டு நியாயம் வாங்கித்தராரு கொன்று. அப்போது அவருடைய மனநிலை நிறைய மிடில் கிளாஸ் ஆடியன்ஸஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, அதில் ஒரு ஆடியன்ஸ் நான். ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நபர் பிஹைண்ட் த கேமரா அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. இப்போ கேமராவுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல மிடில் கிளாஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும், அவருக்கும் மைண்டில் என்ன மாதிரி, ஒரு சராசரி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தகப்பனார் தன்னுடைய பெண் பெரிய வீட்டில் போய் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் அவருடைய மனசு இருந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வெளியே வந்து அப்படி தான் இப்படி தான் பேசினாலும் பர்சனல் லைஃப்பில் இதுதான் சாத்தியம், இதுதான் யதார்த்தம்னு சொல்லி மூவ் ஆகிற மக்கள் தான் ரொம்ப அதிகம். அதனால தான் மாற்றங்கள் நடக்கிறது கிடையாது, மாற்றங்களை பற்றி பேசுவாங்க நடக்கிறது கிடையாது. இது சங்கர் அவருடைய பேக்ரவுண்டு. கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கோடீஸ்வரனோ பணக்காரனோ நம்ம அது ஃபுல் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் தெரியாமல் சொல்ல முடியாது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நார்மலி இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா கூட பையன் வேலை செய்கிற இடத்துக்கெலாம் போய் அவனுடைய சேலரி ஸ்லிப்லாம் வாங்கி பார்த்து பையன் எப்படி குடிப்பானா பொம்பளை விஷயத்தில் எப்படி எல்லாம் விசாரித்து தான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணையே கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் வெரிஃபிகேஷன்லேயும் வெளிவர முடியாத பல விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்கும். நம்ம எல்லாம் வெரிஃபை பண்ணியெல்லாம் கொடுத்துட்டா ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருக்கும்ன்றது கிடையாது. இந்த மாதிரி பல கேஸுகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கேஸை கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் இவங்க விஷயத்தில் நடந்தது என்னென்னா, அந்த பெண் பாதிக்கப்பட்டா, அந்த பெண் நினச்சா இன்னும் சில பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆண்கள்
கணவராக இருந்து பல்ல கடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம். பணத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சரி ஏதோ பணம் கொடுக்குறாங்க வந்துட்டாங்க, புருஷன் சமுதாயத்தில் இப்படி ஆயிடுச்சு, நீ என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு நீ வந்துட்டு பணம் கொடுக்குறியா, நான் வந்துட்டு லாவிஷிங்காக வாழ்கிறேனான்னு வாழாமல் அந்த பொண்ணு வெளியே வந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் என்ன அப்படின்ற அந்த சங்கருடைய தாட் முதலே வந்திருந்தா நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாராட்டியிருப்போம். அவர் இந்த முதல் மாப்பிள்ள கெட்டவருன்றதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்றதுக்கு விட, ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு மிடில் கிளாஸை ஆதரித்து நல்ல மனிதர் ஒரு பொண்ணை எப்படினாலும் நல்லா வச்சு காப்பாற்றுவாங்க, அது அந்தஸ்துன்றதெல்லாம் வேறுங்க, ஓகேங்களா? ஒரு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் அது அதுதான். அதை அவர் முதலே பண்ணலை. இதை நீங்கள் பார்த்துக்கணும், நிறையா பெரிய மனுஷங்க இப்படி தான் யதார்த்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க, வெளியே வந்துட்டு யதார்த்தத்துக்கும் மாறாக பெரும் புரட்சிகரமாக பேசுகிற ஒரு நபர்ன்ற சங்கர்ன்றது இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் தகப்பனாராக அவர் சைடு பண்ணது தவறில்லை. ஆனால் நம்ம வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இப்படி தான் பார்ப்போம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு கேஸ் ஒன்று தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, இப்போவும் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். இந்த சங்கர் இவங்க மாதிரி தான் எல்லாம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரு அரேஞ்ச் வெட்டிங் ஒரு பையனை வந்துட்டு கட்டி கொடுக்குறாங்க. அந்த பையன் வேலை செய்கிற இடங்கள்லாம் போய் பார்த்தாச்சு, அவங்க அம்மா அப்பா வீடு கிராமம் எல்லாமே பார்க்குறாங்க. அந்த பையன் அருமையான பையன், பார்க்க அவ்வளோ அழகாக நல்லா படிச்சுட்டு ஒரு பீப்புள் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருக்கிறான். இந்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. இப்போ நடந்துருக்கிற நான் சம்பவத்தை சொல்கிறேன், நம்ம சமுதாயத்தை பற்றி இது வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியணும். ஃபஸ்ட் நைட்டுங்க இந்த பொண்ணை மேலே கோவிச்சுக்கிட்டேன், எனக்கு வந்துட்டு டைம் ஆகணும், எனக்கு டைம் வேணும் பழகிறதுக்குன்னு அந்த ஆம்பளை தள்ளி 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 போய்கிட்டு இருக்கான். 3 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இந்த பொண்ணு மேலே குறை சொல்லி குறை சொல்லி விலகி 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 போய்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணுக்கு புரியல. அப்போ எப்போ அவன் விலகி போக ஆரம்பிக்கிறான்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு வந்து இந்த ஃபிசிக்கலாக இப்போது தொட ட்ரை பண்ணுவாங்கல்ல, எப்படி இருக்க ஒரு கணவன் அப்படின்னா ஒரு தொடுதல் இருக்க தானே செய்யும். அது மாதிரி வரும்போதெல்லாம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தான். இந்த பொண்ணுக்கு புரியல. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு மேலே வந்துட்டு ஏதோ ஏதோலாம் பழியை போட்டு, இல்லை நான் உன் மேலே கோபத்தில் இருக்கேன்னு சொல்லி சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்றலாம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்தது. 3 வருஷமாக இது நடந்துட்டுருக்கு, இப்போவும் நடந்துட்டுருக்கு. இடையிலான முதல் 5 மாதத்துலேயே அதுக்கப்புறம் இறங்கி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அவங்க தகப்பனார் பேசின ஆடியோவே இருக்குது. இந்த பையனுக்கு சின்ன வயசில் இருந்தே ஆண்கள் மேலே தான் வந்துட்டு மோகம் ஈர்ப்பு அதிகம், பெண்களை விட. ஆனால் இதை இந்த பொண்ணு எங்கே போய் நிரூபிக்கும்? தகப்பனார் பேசின ஒரு விஷயம், இந்த தகப்பனார் இந்த பொண்ணுக்கிட்டே பேசுகிறான், ஆமாம்மா இதெல்லாம் உண்மைதான், ஆனால் கல்யாணம்னா மாறுவோன்னு நினச்சோம், இப்போ நீ இதை வெளியே சொன்னால் கூட எங்களெல்லாம் உள்ளே தள்ளிடுவாங்க, இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ட்டு அவங்க தகப்பனாரே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு போயிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போனால், இப்போ ஆண்மை இல்லாதவனை, இப்போ ஆண்மை இல்லாதவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு ஆணோடவும் இருக்க முடியும், ஒருத்தன் பெண்ணோடவும் இருக்க முடியும், ஆனால் பெண்கள் மேலே ஈர்ப்பு இல்லை. ஆனால் பெண்ணை நினச்சா அவன் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், ஆனால் இன்னொரு ஆணோட தான் அவனுக்கு சேர்க்க அதிகன்றதுனால இந்த பொண்ணை வந்துட்டு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இவன் கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணி சும்மா வீட்டில் வச்சுக்கிட்டு, ஒருவேளை இப்போ பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன சொசைட்டி நினைப்பாங்க, கருத்து வேறுபாடெலாம் பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து அந்த பையன்ட்டு இருக்கிற அந்த சுபாவம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக டெக்னிக்கலி இந்த பொண்ணுடைய லைஃபு வீணாயிருச்சு. ஏன் மேம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுலேருந்து வெளியே வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு அவங்க வாழலாம்ல, இன்னும் எதுக்கு பல்ல கடிச்சிட்டே அந்த இதில் இருக்கணும்? அது காரணம் என்ன அப்படின்னா, வெளியே வரும்போது அதை தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம சமுதாய கட்டமைப்பு இவ்வளோ தூரம் நம்ம ஃபார்வர்ட் திங்கிங்கில் பேசுகிறோம்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டோம், எவ்வளவோ அந்த ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டோம், ஐயோ சொசைட்டியில் என்ன பேசுவாங்க. ஒன்று பையன்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி அவன் இன்னொரு ஆண்கிட்ட ஈர்ப்பு அதிகம், பொண்ணை உடன்னு சொல்கிறதுக்கு கொச்சையாக இருக்குதுமான்றாங்க. இதை பற்றி வெளியே எங்களுக்கு பேசுறதுக்கே கொச்சையாக இருக்குமான்றாங்க. பெண்கள் வாய் திறந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயம், செக்ஷுவல் ரீதியாக படிக்கையில் கூட நிறைய அநியாயங்கள் பெண்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது, வெளியே பேசுறதுக்கு கொச்சையாக இருக்குன்னு அதை வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு வாழ்கிற பெண்கள் மத்தியில் இது ஒரு பொண்ணு இப்போ ஒரே வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது இவன் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, அந்த பையன் எனக்கு வந்துட்டு 1.25 கோடி வீடு இருக்குது, அந்த பையனுக்கு 1.25 கோடி வீடு இருக்குது, இந்த பொண்ணும் வந்துட்டு நல்லா வீடுன்னு தனியாக அது வாடகைலாம் கொடுத்துட்ருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இப்படி தான் இருப்பேன், நீ எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாலும் நான் இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்பேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ டிவோர்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ இவன் என்ன சொல்கிறா, எனக்கு உன்னை மனசார பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுடைய கமிட்மெண்ட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு விரும்புகிறா,
நான் தெரிஞ்சத தெரியாமல் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தான் என் புருஷன், நான் உன்னை விரும்புகிறேன், உனக்கு தானே என்ன பிடிக்கல, நான் உன்னை நிராகரிக்கலைல்ல, நீ டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா, நான் டிவோர்ஸ் கொடுத்தேன்னா நான் உனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியது வருல்லன்றான். புத்தி எப்படி போகுது பாருங்க, பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு இந்த பொண்ணை உனக்கு வேணான்னா நீ வந்துட்டு விலைக்கு போக வேண்டியதானையா, செட்டில்மெண்ட் கொடுத்ததையே ஆகணும் உன் பொண்டாட்டிக்கு, நீ வந்து 2 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கேன்னா 1 கோடி நீ சொத்து கொடு, நீ தானே வந்துட்டு ஏமாத்தினேன். இந்த பொண்ணு பணம் எதிர்பார்த்துன்னு கிடையாது, ஆனால் இந்த இந்த பசங்களுடைய மென்டாலிட்டி பாருங்க, அதாவது நான் பசங்களை குறை சொல்கிறதுக்காக இந்த இதை சொல்லலை, இந்த கேஸ் எப்படின்னு சொல்கிறேன், பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த பையன் வீட்டுக்கு 4 போயிருக்கேன் முன்னாடி, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டு அப்படி வந்து நல்ல பையன், இப்போவும் அந்த பையன் வேலை பார்க்குற இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ கொடுமைகளை, இந்த பொண்ணை போய் லைட்டாக தொட்டு ஏங்க நான் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் அடி, இந்த பொண்ணு உடம்பெல்லாம் வீங்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரே வீட்டில் நீ இரு, நீ என்னை தொந்தரவு பண்ணனா நான் உனக்கு கொண்டுருவேன். இது எந்த எக்ஸ்டெண்டுக்கு போயிருச்சு அப்படின்னா, இவன் வந்துட்டு சிசிடிவிலாம் மாட்டுறாங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்ட்டு. இவ இல்லாதப்போ சிசிடிவிலாம் அடித்து உடைக்கிறான். இதில் ஒரு நான் சம்பவம் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்குதுங்க. அந்த பொண்ணு எப்போ வேணாலும் மர்டர் ஆகலாம், சுற்றி இருக்கிற எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ வந்து சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்கிறோம் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாத சில சம்பவங்கள் இருக்குங்க. சங்கர் பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா பெண்களுக்கு இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான், அதில் என்ன பண்ணுறான் அந்த பையனா, மெயின் டோரை லாக் பண்ணி லாக்கையே மாற்றுறான். அது அவன் வீடு, அந்த வீட்டில் வந்துட்டு பேக் சைடு ஒரு பால்கனி டோர் இருக்குது, அது வழியாக போகலாம் வரலாம், ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக காடு பொதிரு, நீ இந்த வழியாக தான் போகணும் வரணும், மெயின் டோரு நான் யூஸ் பண்ணிப்பேன் லாக்கு அப்படின்னா. இவன் சொல்கிறேன், ஏன் என்னை வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நிறையா பாம்பு பூரான் தேலெல்லாம் இருக்கும், நீ கடிச்சு செத்துட்டுனா இந்த கோர்ட்டு கேஸுன்னு நான் போயிட்டு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நேச்சுரல் டெத்தாக முடிஞ்சிடும் இல்லைன்னு ஓப்பனாக சொல்கிறான். இந்த சமுதாயத்தில், அதுவும் எங்க கிராமத்துல இல்லைங்க, கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவ்வளவுத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எதுக்கு இருக்கணும், அவங்க ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகுது கொடுக்கலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போயிருக்குது ஓகேங்களா, அதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன், போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அந்த போலீஸ் என்ன சொல்றாங்க, இந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டுடலாமா, கவுன்சிலிங்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம், அவன் சேர்ந்தா சேரட்டும் இல்லைனா பண்ணட்டும்னு இந்த பொண்ணு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான். நீங்கள் எஃப்ஐஆர்லாம் போடுங்க, நாளைக்கு கோர்ட்டு கூப்பிடுவாங்க, இந்த பையனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், செக்ஷுவலாக என்னோட இவன் படுக்க மாட்டிருக்கான்னு நான் கோர்ட்டில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வாயை திறந்து பேசுமா, உண்மை தானே, இப்போ நீ பிறந்தானாலே உன் அம்மா அப்பாவும் படுத்ததாமா பிறந்தாங்க, உண்மை அதை தானேங்க, அதில் என்னங்க கொச்சையான விஷயம், அது செக்ஸு தானே, இல்லை செக்ஸாலஜி தானே அது, இல்லை நீங்கள் வந்துட்டு அவனை கவுன்சிலிங் பார்த்து சேர்த்து வைங்க. ஏதோ கவுன்சிலிங்லாம் ட்ரை பண்ணி அந்த கவுன்சிலிங் அம்மா அழுத்து போயிட்டாங்க, கூப்பிட்டு எவ்வளவோ வார்ன் பண்ணாங்க. இந்த இந்த அம்மா இப்போ அதே வீட்டில் இருக்குது, இவன் அதே வீட்டில் இருக்கான், அவன் எங்கே போகிறான் வரான்லாம் தெரியாது. இந்த அம்மா பாட்டுக்கு இருக்குது, இந்த அம்மா என்னென்னா இவன் மனசு மாறுவான்னு. பெண்கள் இப்படியும் இருக்கிறாங்களே, நீங்கள் நல்லா யோசிக்கணுங்க. பெண்கள் வந்துட்டு வீரத்தில் சிறந்தவங்களாக இருந்தாலும் பெண்கள் பெண்கள் தாங்க, அவங்களுடைய மனசு இருக்குல்ல. நம்ம வந்துட்டு சில விஷயம், நம்ம கனவை நம்ம புருஷன், அப்படிப்பட்ட பெண்கள் இன்னும் இருந்து தொலைகிறாங்களே, என்னத்தை நீங்கள் மாற்றுவீங்க. சங்கர் பொண்ணெல்லாம் பரவாயில்லங்க, பேசும் பொருளாக ஆக்கி பண்ணுறதை விட பாசிட்டிவாக ஒரு விழிப்புணர்வை தான் கொண்டு வரணுங்க. ஒரு பெண் தான் ரேப் செய்யப்பட்டாலோ, இல்லை தான் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ, இல்லை தனக்கு ஏதாவது பாலியல் ரீதியாக உடலளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட வெளியே சொன்னால் அந்த பொண்ணை வந்துட்டு சமுதாயம் நிராகரிக்கப்படுகிறது. தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்தே, தன் சொந்தக்காரங்கள இருந்தே, அக்கம் பக்கத்துல இருந்தே அவ நிராகரிக்கப்படுறா. அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி, நீயே அங்க போன அப்படின்ட்டு அந்த பொண்ணைதான் அக்யூஸ் பண்றாங்க, ஆனா அவங்கதான் விக்டிமா இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே அவங்களதான் அக்யூஸ் பண்றாங்க. ஆமாங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன தெரியுங்களா, சைல்டு ரேப் எல்லாம் நடக்குது இல்ல. ஒரு எக்ஸாம்பிள், 60-65 வயசு ஆளு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க ஒரு கிராமத்துல, 5 குழந்தைய ரேப் பண்ணி மர்டர், எல்லாம் நியூஸ்ல பாத்திருப்பீங்க. இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸ் கூட, இது எனக்கு கேஸாகவே படலை, ஏன்னா முக்கியமான ஏன்னா பல அரசியல் பிரமுகர்கள் பேரெல்லாம் வந்தது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்துட்டு எதிர்கட்சியுடைய அந்த ப்ரெஷர் இல்லைன்னா இந்த கேஸு அப்போவே வந்துட்டு படுத்திருக்கோம். எதிர்கட்சிங்க அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அப்போத்த எதிர்கட்சியை நம்ம ரொம்ப பாராட்டணும். அவங்க கொடுத்த ப்ரெஷர் இல்லைன்னா இந்த அக்யூஸ்டுகளே பிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா உண்மையான அக்யூஸ்டுகளாக கவர் ஆகியிருக்காங்களான்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. அரசியல் அழுத்தங்கள் இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்பவும் நடக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வாங்க ஐயா, எல்லாம் மக்கள் திருந்துற வரைக்கும் போது ஒரு சட்டம் கொண்டு வாங்க,
இந்த மாதிரி வந்துட்டு ரேப் பண்ணுறவன் அயோகித்தனம் பண்ணுறவனா நர்ரோட்டில் ஆணுறுப்பை இழுத்து வச்சு நறுக்குங்கய்யா, ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டிருக்கீங்க? ஹாய் 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 அஹிம்சையிலேயே உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிதா? இங்கே ஒன்றே சொல்லுங்கள், நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. நம்ம மகாத்மா காந்தியை எதுக்கு நம்ம போட்டுறோன்னா அஹிம்சை வழி, சாஃப்டாக போயிட்டு போராட்டத்தில் அமைதியாக இருந்து சாதிச்சார், அது எல்லாமே நமக்கு புரியுது. ஆனால் அது மட்டுமே சுதந்திரத்துக்கு வழி வகுச்சிச்சுன்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவு தலைவர்கள், அதாவது சுதந்திர போராட்ட தியாகி வேற, சுதந்திர போராட்ட வீரர் வேற, போராட்டங்களில் இறங்கி தன்னுடைய உயிரை கொடுத்த எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. சுதந்திரம் அப்படிதானே சேர்ந்து கிடைச்சிச்சு. அஹிம்சை அப்படின்றது நம்ம எந்த விதத்துக்கு யூஸ் பண்றோன்றத பொறுத்து தான் நல்லது கெட்டதுங்க, கரெக்டா? ஏன் அதை ஒன்று கொண்டு வர்றதுல இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குல்ல? துபாயில ஒன்றும் இல்லை, ஒரு இந்தியன் அவன் எடுத்துகிட்டு போனதில் அந்த கசகசான்றது அந்த ட்ரக்கில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டு, நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த ஒரு பேக்கை தெரியாதனமாக ஒரு பையன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு துபாயில் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. கசகச, ஏன்னா அது ட்ரக்கில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட், அதில் வந்துட்டு இவ்வளோ பர்சன்ட் ஏதோ கெமிக்கல் இருக்குது அப்படின்றாங்க, தூக்கி உள்ளே வச்சுட்டானுங்க. அந்த நாட்டில் யாராவது ஏதாவது பொண்ணு மேலே கை வைக்க முடியுமா? ரேப் நடக்குமா? ஏன்னா அங்கெல்லாம் தண்டனைகள் கடுமையாக இருக்குது. இந்தியா மனிதாபிமான நாடு அப்படின்றதுனால தண்டனையுமே மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா மனிதாபிமான நாடு அப்படின்றத விட அவங்க என்ன சொல்கிறாங்க, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றதுனால நிறைய மனித உரிமைகள் நம்ம பேசுவோம். இங்கே எப்படின்னா ரேபிஸ்ட்டுக்கு கூட வந்துட்டு அவங்களுடைய மனித உரிமைக்கு சார்ந்த சில அசோசியேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இதை எப்படி ஒழிப்பீங்க? ஆம்பளைகளுக்கு அந்த தைரியம் எதனால் வருது? ஆணுறுப்பு இருக்கிறனால தானே? ஆணுறுப்பு இருக்கிறனால தானேங்க? ஒரு ரெண்டு ஆணை இழுத்து வச்சு நறுக்கி விட்டீங்கன்னு வைங்க, மூணாவது ஒரு ஆள் ஒரு பெண் குழந்தைய பார்த்தா ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இது வந்துட்டு எல்லாருமே நம்ம ஒத்துக்கணும். நான் ஒரு மனத்தத்துவ நிபுணராக நான் சொல்கிறேன், இது வந்துட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், கொச்சையான விஷயமா உங்களுக்கு படலாம், ஆனால் இதுதான் உண்மை, நம்ம ஒத்துக்கணும். ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது, இன்னொரு பெண் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பருவமடைந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுடைய பெண் உறுப்பை தான் அவங்க பாவிப்பாங்க. இது வந்துட்டு உண்மையான செக்ஸாலஜி, சைக்காலஜி ஆஃப் த சொசைட்டி. ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய பெண் உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஞாபகத்துக்கு வருங்க. எவ்வளோ பேர் இதை ஓப்பனாக பேச முடியும்? இது வக்கிர புத்தின்ட்டு இல்லை, மனநிலை அதுதான், சமுதாயத்தின் மனநிலை அதுதான். இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு தெரியும் தெரியுங்களா? அந்த ஆலுமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த பெண் இன்ஸ்பெக்டர்ஸ்க அவங்க ஓப்பனா அப்படியே பச்சை பச்சையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணுன்ட்டே இல்லை. ஒரு பெண் குழந்தையை பார்த்தால் கூட அடுத்து அந்த பெண் குழந்தையுடைய உறுப்பு ஞாபகத்துக்கு வருங்க. புத்தி இதுதான், சமுதாய புத்திங்க, சைக்காலஜிங்க, இது மாத்த முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணுக்கு அதுதான். இது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருமே நான் சொல்றேன், ஒரு பெண் குழந்தையை ஒரு பெண்ணை பார்த்தால், அந்த பெண் எந்த வயதா வேணாலும் இருக்கலாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை பார்த்தாலும் சரி, ஓகேங்களா? அடுத்து அந்த பெண் உறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இது சைக்காலஜிக்கலி ப்ரூவன். இது தமிழ்நாட்டில் இப்போ நானோ இல்லை நீங்களோ இல்லை இந்தியாவில் ஏதோ பேசுனாங்கன்னா ஐயோ இவங்க பாருங்க எப்படிலாம் பேசுறாங்க, உண்மையை பேசுனா திமிரு பிடிச்சவன்றுவாங்க. அதுக்காக உண்மையை பேசாம இருக்க முடியுமா? இதுதானே, இதுதாங்க நம்மளுடைய கட்டமைப்பு, தாட்டு. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் இதுதாங்க சைக்காலஜி. அதனால தான் சைக்காலஜி, ஏன் வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம், ஏன் சோஷியல் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம், இடையிலேயே அந்த மிருகத்தை நம்ம சேர்க்குறோம். அப்பப்போ மிருகத்தனத்தில் இறங்கினா தாயும் தெரியாது, தங்கையும் தெரியாது, மகளும் தெரியாதுன்றது அர்த்தம் தானே சோஷியல் அனிமல்ஸ்னா என்ன? இதுதான் நடைமுறை. அதனால் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நான் அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த எட்டு அக்யூஸ்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன், எல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அந்த எட்டு பேத்தையும் ஜெயிலேயே ஆணுறுப்பை இழுத்து வச்சு நறுக்கி கொன்னுருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ரேப்பும் நடக்கக்கூடாது, எந்த பொண்ணையும் இத்தனைக்கும் அந்த பொண்ணு நம்பி போயிருக்குதுங்க. அது அந்த வீடியோவில் யார் பார்த்தாலும் அழுக வராதுங்களா, அண்ணா விட்டுருங்கண்ணா. காதில் எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க அந்த சம்பவம், நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்தா எப்படிங்க இருக்கும்? அறுவலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெட்ட மாட்டிங்களா, தோணாதுங்களா? கண்டிப்பாக. அப்போது கொந்தளிக்கணுங்க, சொசைட்டி கொந்தளிக்கணும். இல்லை ஒருத்தர் வந்துட்டு கொந்தளிச்சா அவங்க வந்துட்டு ஃபுல்லாக அந்த வயலன்ஸ் பேஸ்டு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அப்போ யாரும் கொந்தளிக்கவும் மாட்டிங்க. மனசுக்குள்ளேயே புளிங்கி புளிங்கி, இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த ஒரு பொண்ணு திடீர்னு நாளைக்கு ஒரு நியூஸ் வரும் பாருங்க, அந்த பொண்ணை வந்துட்டு நேச்சுரல் டெத்துன்னு வருவாங்க.
எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும், அதை பிளான் பண்ணி நேச்சுரல் டெத்தா ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. வாய் திறந்து பேச முடியாத பெண்களுடைய நிலைமையை யாருங்க இங்கே பேச முடியும், அவங்களுக்கு யார் போராடுவீங்க? அப்போ இது சட்டம்தான் ஏதாவது பண்ணணுங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டுக்கு தலைவர்ன்றதை விட நமக்கு இந்தியா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே நிறையா சில மாற்றங்கள் கொண்டு வந்து தான் ஆகணுங்க. சட்டத்தையே வந்துட்டு நம்ம அமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ முதல்ல லிவிங் டுகெதருக்கு சட்டம் இல்லை, இப்போ லிவிங் டுகெதருக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க, லெஸ்பியன்ஸ்க்கு சட்டம் கொண்டு வந்தாங்க, கேஸ்க்கு சட்டம் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். 60 வயசாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, நடு ரோட்டில்ங்க மற்ற பெண்கள் பார்க்கும்போது அடிச்சு கொள்ளுங்க, பயம் வரணும். ஒரு பெண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், அம்மா. ஒரு பெண் அம்மனமா நில்லு அம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு பயம் வரணுங்க. கோயிலில் அம்மன் சிலை என்னங்க எப்படிங்க இருக்குது? கோயிலில் அம்மன் சிலைலாம் அங்கங்கே நீங்கள் பார்ப்பீங்கல்ல, நல்லா வடிச்சுன்னு அப்படியே ஒரு நல்லினமாக இருக்குல்ல, எப்படிங்க இருப்பாங்க எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரில் எப்படிங்க செதுக்கி இருப்பாங்க? கையெடுத்து கும்பிட்டு வரீங்கள்ல, கையெடுத்து கும்பிட்டு வரீங்கள்ல, அப்போ இதுவும் பெண் தெய்வம் தானே, கையெடுத்து கும்பிடணும்ல, நம்ம அப்படி தாங்க யோசிக்கணும்.